ஏம்பா இன்னும் 10 நிமிஷத்துல 50 மூட்டை வந்துரும் நீயே இருந்து எண்ணி பார்த்துட்டு கையில துப்பட்டா போதும் சரியா சொல்றா மாக்கா இன்னும் 10 நிமிஷத்துல 50 மூட்டை இறக்கறேன்னு சொல்றானே சத்யா அதான்டா நம்ம கெத்தே கேமர் தண்டாரூனோ தப்பா இருந்தா தப்பு சரியா இருந்தா சரி நீ பாட்டு உன் வேலைய பத்து நேரு நா ஓகே சத்யா சோமியா வேற ஒருத்தன் தாலி கட்ட போறான் அந்த நேரத்துல கூட உன் முகத்துல எந்த ஷாக்கியுமே காணோம் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க ஒருவேளை போலீஸ் லத்தி வந்து தடுக்கலனா அவன் உன் கழுத்துல தாலி கட்ட அனுமதிச்சிருப்ப போல அப்படி மட்டும் நடந்திருந்தா எனக்கு பதிலா அவன் வந்து மரிதாணி வச்சு விட்டு இருந்திருப்பான் அப்படி எல்லாம் இல்ல சத்யா அண்ணே பிரபு அண்ணே நீ மூணு பேரும் மண்டபத்துல இருக்கும்போது நான் எதுக்கு ஷாக் ஆகணும் எப்படியோ சத்யா அண்ணி அவனை என் கழுத்துல தாலி கட்ட விட்டுக்க மாட்டாங்க அந்த நம்பிக்கையில தான் அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தேன் சௌமி சினிமால எல்லா போலீஸும் லேட்டா வர மாதிரி அந்த போலீஸும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா எனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கும்ல சௌமி சௌமி மருதாணி 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 என்ன விட உனக்கு ஒரு நல்ல பொண்ணு வேற கேக்குதா ஏய் சௌமி சௌமி என்ன பண்ணுறீங்க அது அது ஒண்ணு இல்லக்கா கல்யாண வீடியோ பார்த்து ரெண்டு பேரும் பேசி சிரிச்சிட்டு இருந்தோம் அட டேய் நாங்க மாறு வேஷம் போட்டுனே ரொம்ப ரிஸ்க் எடுத்து சீரியஸா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அத பார்த்து நீங்க காமெடி பண்ணி சிரிச்சு நிறுறீங்களா அதானே உங்க கல்யாணத்துல எவ்வளவு டென்ஷன் தெரியுமா அதெல்லாம் மறந்துட்டு எப்படி உங்களால சிரிக்க முடியுது அம்மா எங்க கல்யாணம் மட்டும் இல்ல எல்லா கல்யாணமும் அப்படிதான் நடக்கும்போது டென்ஷனா தான் இருக்கும் அதுக்கு அப்புறம் வீடியோல பார்த்தா காமெடியா இருக்கும் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அக்கா உங்க கல்யாண வீடியோவ ப்ளே பண்ணி காட்றேன் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பா தான் இருக்கும் பாருங்க இப்ப பாருங்க ஜோடி எங்கெல்லாம் போலாம் அப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு ரொம்ப ரொமான்டிக்கா வச்சிட்டு இருந்தேன் ஆமா ரோடி பேபி தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீங்க என்ன வச்சிட்டு இருந்தீங்க
நீ என்ன பத்தி என்ன யோசிச்சியோ அதே தான் அவள் பேபி நானும் யோசிச்சுன்னு இருக்கிறேன். இஸ் இட்? எஸ் அப்படியா? ஆமா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். ஆமா அவள் பேபி. என்னது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நினைச்சீங்களா? ஆமா ஆமா தான அவள் பேபி. ஆமா ரவுடி பேபி. ஆமா, நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். அந்த நேரத்துல உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். இப்ப போறேன் அந்த வீடியோவை மைண்ட் வாய்ஸோட பாருங்க. ரிமோட்ட கொடுங்க. என் காதல்ல நான் தோத்துட்டேன், ஆனா விதி உங்க கத்துல தாலி கட்ட வச்சிருச்சு. சொல்லுங்க, எல்லார் கல்யாண வீடியோவும் திரும்ப பார்க்கும்போது காமெடியா தான இருக்கு? டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சுமார் சுமார், இந்த அவள் பேபி, நீ பொங்கல் சாப்பிடு. நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல. சரி பாக்கலாம். நான் என்ன தர்மா சொல்ல, ரஞ்சித் மாமா வந்ததும் நீங்க ரெண்டு பேரும் தனியா பேசுங்க. வால் மாதிரி என்னையும் கூட வச்சுக்காத. முதல்ல அவர் வரட்டும், பாக்கலாம். அதெல்லாம் வந்துருவாரு பாரு. நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அவரை காணோம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நாக்கா, அவர் என்ன சாதாரண ஆளா? பிசினஸ் மேனு, பிஸியா இருப்பாரு. இப்ப வந்துருவாருக்கா? சரி, நீ போன் பண்ணி பாரு. என்னாச்சு? போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. அநேகமா ஏதாவது மீட்டிங்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவர் எதுக்கு இப்ப கால் பண்றாரு? யாரு? என் ஃப்ரெண்ட். இங்க சிக்னல் வீக்கா இருக்கு, நான் அங்க போய் பேசிட்டு வரேன். ஹலோ திவ்யா, இப்ப எங்க இருக்க? நான் சத்யா கூட ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன். அவளுக்கு தெரியாம இப்போ தனியா வந்து பேசிட்டு இருக்கேன். நான் அப்புறம் கால் பண்றேன். ஏய் திவ்யா, இரு இரு, கட் பண்ணிடாத. நான் சொல்றதை கேளு. என்ன விஷயம், சீக்கிரமா சொல்லுங்க. என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. உன் தங்கச்சி சத்யாவை ரெண்டு மணி நேரத்துக்கு அங்கே உட்கார்வை. இங்க வர விட்டுறாத. ஏ, எதுக்காக அப்படி பண்ணணும்? எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. நீ சத்யா வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிற. நானும் அதே தான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு சத்யாவை இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு அங்கிருந்து கிளம்ப விட்டுறாத. மத்ததை நம்ம நேர்ல பேசிக்கலாம். ஹலோ திவ்யா, ஹலோ திவ்யா, லைன்ல இருக்கியா? சரி, நான் பாத்துக்கிறேன்.
ओके थैंक यू ना अपरमा कॉल पण பேசி முடிச்சியாகா ம் அண்ணா மேடம் பாத்ரூம் எங்க இருக்கு அங்க இருக்கு மேடம் அக்கா இது வந்தரா சத்யா திவ்யா கண்ட்ரோல்ல தான் இருப்பா அவளால நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது நாம போலாம் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்க நீ எதுக்கு எனக்கு சாப்பாடு எடுத்து வந்தா உங்களுக்காக நான் சாப்பாடு எடுத்துட்டு வராம வேற யார் எடுத்துட்டு வருவா ஆமால சரி சரி கோச்சிக்காதீங்க வாங்க சாப்பிடலாம் ஆமா என்ன குழம்பு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுதான் எனக்கு என்ன பிடிக்குனே உங்களுக்கு எப்படி தெரியும் சாப்பாடு மட்டும் இல்ல உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும் எப்படி கண்டுபிடிப்புதான் யார் இந்த பொண்ணு வந்த முத நாளே செட் பண்ணிட்டாம் போல ஹலோ ஹலோ என்ன நடக்குது இங்க யார் இந்த பொண்ணு நூறு மூட்டை நூத்தம்பது மூட்டைன்னு பெருசா வியாக்கியானம் பேசுனா அங்க வேலை நேரத்துல வேலை பார்க்காம இங்க பொண்ணு கூட உட்கார்ந்துருக்க ஆமா பொண்ணு சூப்பரா இருக்கு எங்க இருந்து தள்ளிட்டு வந்த சார் தப்பா பேசாதீங்க இவங்க நான் கட்டிக்க போற பொண்ணு ஓ கட்டிக்க போற பொண்ணா சரி சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க பாசத்தை வச்சுக்கோங்க இப்ப போய் வேலையை பாரு தீபா நீ கிளம்பு நீங்க முதல்ல சாப்பிடுங்க அப்புறமா நான் கிளம்புறேன் நீங்க இருந்தா தப்பா பேசுவாங்க நீ முதல்ல கிளம்பு ரெண்டு மணி நேரம் வெளியில அனுப்பாம பாத்துக்கணும் இந்த ரஞ்சித் லேட்டா வந்தா நல்லா இருக்கும் என்ன இந்த ரஞ்சித் மாமாவை இன்னும் காணோம் திரும்ப போன் பண்ணி பாக்கட்டுமா வேண்டாம் வேண்டாம் சத்யா போன் பண்ண வேண்டாம் இல்ல ஏற்கனவே அவர் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தது இல்ல மீட்டிங்ல இருப்பாருன்னு நீதானே சொன்ன எதுக்கு டிஸ்டர்ப பண்ணிக்கிட்டு வரட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் முதல்ல வெயிட் பண்ண முடியாதுன்னு சொன்னா இப்போ வெயிட் பண்ணலாங்கற நீ நம்பி வந்துச்சு கண்டிப்பா ரஞ்சித் எனக்கு மாமாவா வணக்கம் சார் வணக்கம் சார் வா போலாம் மாக்கா கையெழுத்து போட்டானா போட்டா சார் அந்த மாக்கா ரொம்ப ஓவரா பேசுறா சார்
வந்தனக்கே சேட்டை பண்றான். நமக்கு அடங்க மாட்டான்னு நினைக்கிறேன் சார். இப்பவே நம்ம இவனை வளர விட்டோம், அப்புறம் நமக்கே சூப்பர்வைசர் ஆயிடுவான் சார். அது மட்டும் இல்லை சார், கட்டிக்க போற பொண்ணை கூட்டு வந்து கூத்தடிக்கிறான். அவனை ஏதாவது பண்ணணும் சார். நிச்சயம் அவனை ஏதாவது பண்ணுமா? ஆமா சார், அந்த மாக்கான நிச்சயம் ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா நம்ம மேல பயம் இல்லாம போயிரு சார். அதை எடுத்துட்டு வா. எதுக்கு சார்? சார் எதுக்கு சார் என்ன அடிச்சீங்க? இப்ப போலீஸ்க்கு ஃபோன் பண்ண. மாக்கா இப்ப உன்னை செங்கல் எடுத்து அடிச்சிட்டான்ல, அதை கம்ப்ளைண்ட் பண்ண. இப்ப புரியுது சார், நான் போலீஸ் கால் பண்றேன். டேய், போலீஸ் வரும்போது நம்ம இங்கே இருக்க வேண்டாம், பார்ப்பலாம். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நல்ல வேலை அந்த ரஞ்சித் இன்னும் வரல. வந்துடக்கூடாது, இன்னும் லேட் பண்ணணும். அப்பதான் நாம சத்யாவை இங்கேயே லாக் பண்ண முடியும். லேட் பண்றாரு, என்ன பண்ணலாம்? இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியாச்சு, இனிமே கிளம்பி போனா அம்மாவும் பிரபுவும் கோச்சுப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பரவாயில்லையே, மாப்பிள்ளைய பாக்குற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். ரொம்ப சந்தோஷம்க்கா. எனக்காக இல்ல, உங்களுக்காக தான். சரி சரி, நீ நல்ல மூட்ல இருக்கும் போதே அந்த ரஞ்சித் மாமா வந்துட்டா நல்லா இருக்கும். இரு, ரஞ்சித் மாமாக்கு ஒரு ஃபோன் பண்றேன். ஃபோன் எல்லாம் பண்ண வேண்டாம் சத்யா, விடு, வரும்போது வரட்டும், பாத்துக்கலாம். அப்போ ஃபோன் பண்ண வேணான்றியா? ம், சரி. ரஞ்சித் மாமா வந்துட்டாரு.